ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. ஹீரோயின் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவன் முழிச்சிருக்கான். ஸோ அவள் பார்த்த உடனே அவன் குட் மார்னிங்னு விஷ் பண்ண அவளோ அங்கேருந்து எழுந்து ஓடிட்டுறா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோ அவளை வந்து மீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவன் லாஸ்ட் நைட்டு உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளோ அது என்ன சத்தம், எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்ல அவனும் எதுவுமே கேட்கலையா அப்படின்னோடனே ஆ கேட்டுச்சு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து பயங்கரமாக இடி சத்தெல்லாம் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அவனும் உனக்கு ஏதாவது பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு பேசுகிற மாதிரியா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஏன் உனக்கு யாராவது பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறான். அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறான். மிஸ்டர் கவ் அங்கே இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ போட்டில் வந்துட்டு போகிறப்ப அவள் சீசிக்காக ஃபீல் பண்ணுறாள் இல்லையா, அதனால் அவள் வந்து வாமிட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காகவும் அவளோட கையில் ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு அவன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரான். அவளும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் அவனை அட்மயர் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். எனக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ரெண்டு பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர அங்கே ஹீரோட அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோட அக்கா பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா, மிஸ்டர் கவ தேடி அங்கே ஐலாண்டுக்கு போனே சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஃபோன் வந்துட்டு அங்கே நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்டார்ம்னால எங்களால் நைட்டு கிளம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோட அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயங்காமல் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்களும் அந்த ஃப்ரெண்டை பார்த்து இவ வந்து ஹீரோயின் ஐ மீன் எங்கள் வீட்டுக்கு எகுத்தாப்பில் இருக்கிற ஒரு நெய்பர் பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கும் ஹீரோக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே இவ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பா அப்புறம் அந்த ஜூனியர் பையன் எல்லாருமே மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டு பயந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து கண்ட்ரோல்குள்ளே வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்போ ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரான உடனே அந்த ஜூனியர் பையன் மொதல் ஆளாக போயிட்டு நீ எங்கே போன ஏன் வந்துட்டு நாட் ரீச்சபிளாக இருந்தது, அந்த ஐலாண்டுக்கு யார் கூட போன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிச்சு பிடுங்கிட்டு இருக்கான். ஐலாண்டில் தான் சிக்னல் கிடைக்காதுன்னு உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவள் அங்கே வந்து உட்காந்துட்டு அவளோட காலை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காக டேபிள் மேலே வைக்க அவங்க அப்பாவோ அவள் காலில் இருக்கிற கட்டை பார்த்துட்டு இப்போ தான் அப்பாவும் பொண்ணும் ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்போது அவனும் என்ன வச்சியோ ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்போ அவன் பீச்சில் விளாண்டுட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட, ஸோ அப்போ வந்து ஹர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். அவங்க அம்மாவோ நல்லா வேணும் நான் சொல்ல சொல்ல கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போனல உனக்கு இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவோ அவங்க அம்மா வந்து கூல் பண்ணுறதுக்காக அந்த ஜூனியர் பையனை பார்த்து சிக்னல் காட்டுறாரு. உடனே அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை அங்கேருந்து மேலே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ பால்கனிக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கப்போ அந்த ஜூனியர் பையன் உன் காலில் யார் கட்டு போட்டால் டாக்டர் ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாக வந்து பேண்டேஜ் போட்டு விடுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட தயங்காமல் டாக்டர் எல்லாம் ஒன்றும் போடலை ஹீரோ தான் போட்டு விட்டான் அப்படின்னோடனே ஹீரோவா அவன் கூட நீ போன அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படிங்கிறாவ எதுக்கு அவன் கூட அங்கே போன அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் பையன் அடுத்தது கேட்குறான். உடனே அவன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தாருல அந்த அங்கிள் அந்த ஐலாண்டில் இருக்காரு, ஸோ அவர் வந்து ஹீரோவோட கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிறாரு, அதுக்கு வந்து ஹெல்ப்புக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எதுக்கு நீ போகணும் அவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். யாருக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு அவன் சர்ப்ரைஸ் ஆகி கேட்க வேறு யாருக்கு அந்த அங்கிளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதனால தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனேன்னு சொல்கிறான். சரி இருந்தாலும் அவனுக்கு நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் என் நல்ல நெய்பரில் அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமும் விடாமல் க்வெஸ்சன் பண்ணிகிட்டே இருக்கப்போ நீயும் எங்கள் அம்மாவும் ஒன்று சரியான காசப் குயின்ங்க என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நான் என்ன உமனிஷாக இருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவள் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அங்கே போக அந்த பையனும் சரின்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் ஸ்டார் கிட்ட வந்துட்டு சைன் பண்ணோம் இல்லையா அந்த டிக்கெட்ஸை வந்து கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்தா நம்ம மேட்ச் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களா, அதனால் உன்னோட டிக்கெட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவளும் என்னோட டிக்கெட்டா அப்படின்னு இழுக்க அவனும் தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். தொலைக்கலாம் இல்லை நான் எப்படி அதை தொலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட வீட்டில் அவனும் அவங்க அக்காவோட ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கவ நீ எப்படி கண்டுபிடிச்ச அந்த ஐலாண்டில், நான் தான் அட்ரஸே உங்ககிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஐலாண்ட் முழுக்க
வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பட் ஆனால் வெளியில் காட்டிக்கல. அப்புறம் அவங்க வாக்கை பற்றி பேச அவனோட அக்காவோ ரெண்டு பேரும் வாக்கை பற்றி பேசுறதுனால தங்க இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ்க்கு போகிறோம்ல, அங்கே வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டோ உடனே உன்னை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறான். அவளோட டாகை வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோயினும் அந்த டிக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜூனியர் பையன்ட்ட கொடுத்துட்டு, இதை வந்து நான் தொலைச்சிருவேன் நீ நினச்சியா, நான் வந்து கண்டிப்பாக தொலைக்க மாட்டேன், இந்த டிக்கெட் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ எதாச்சியாக அந்த பால்கனிலேருந்து அந்த ஜூனியர் பையன் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறப்போ அங்கே ஹீரோவும் அந்த பொண்ணும் பயங்கர க்ளோஸாக அந்த டாகோட வந்து விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜூனியர் பையன், இப்போ நீ எதுக்காக வந்துட்டு திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவோட தொலை தாங்கலை அதனால் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனும் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே பார்க்குறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக அந்த டாகோட விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எனக்கு தெரியும், நேத்தா வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் மீட் பண்ணோம், ஜின் வந்து எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனோட அக்கா அதாவது ஹீரோவோட அக்கா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பேர் ஆக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்காலாம் பல வருஷமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்குற நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு பயங்கரமாக வந்து பொசசிவாக ஃபீல் ஆகுது, கோபமும் படுறான். நேச்சராக வந்துட்டு எல்லோரும் லவ் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு மேட்ச் மேக்கிங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் பையன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பையன், நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே வெளியில் வந்து கார் வந்துட்டு ஏற போகிறப்போ ஹீரோ சத்தம் கேட்டு அங்கே திரும்பி பார்க்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறதுனால அவனுக்கு வந்துட்டு ஜலஸாக ஃபீல் ஆகுது. அப்போது ஹீரோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருக்கறது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் அவளை தான் பார்க்குறான் அப்படிங்கிறத வந்துட்டு அவள் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ஒன்றா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக, அப்போ அந்த ஃப்ரெண்டோ ஹீரோ கிட்ட, நீங்கள் தானே ஐஸ்கிரீம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன், நம்ம ரெண்டு பேரும் போய் அங்கே வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட அக்காவும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தனியாக மொமெண்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், நீங்கள் ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உள்ளே போயிடுறான். ஸோ பார்லருக்கு அவங்க வரும்போது அந்த ஜூனியர் பையன் ஐஸ்கிரீமெல்லாம் டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நாலு பேரும் மாற்றி மாற்றி பார்த்து ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ அந்த பொண்ணு நம்ம ஜூனியர் பையனை பார்த்துட்டு, ஹே நீ ஜின்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க, ஒரு தடவை பார்த்தோன்னே நீ ஞாபகம் வச்சுருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். அப்போது அந்த ஆக்வர்டான சுச்சுவேஷனை பிரேக் பண்ணுற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவனை பார்த்த உடனே, ஹே நீ இப்போ தான் வர, உனக்கு ஐஸ்கிரீம் அவன் எப்போயோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஃப்ரீசரில் போய் அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் உடனே அவனோட ஃப்ரெண்டை பார்த்து, உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளோ, ஃப்ளேவர்லாம் இல்லை, பழைய ரூல்ஸ் தான், நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஹாஃப் ஹாஃபாக செப்பரேட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டோடனே காண்டு ஏறுது. அந்த ஜூனியர் பையனும் அவங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி வியர்டாக பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோவோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி வாயை திறக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணும், இன்னொரு ஸ்பூன் மட்டும் கொடுங்க, ஐஸ்கிரீமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த ஜூனியர் பையன் ரொம்ப சந்தோஷமாக இன்னொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. ஹீரோவும் அந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் பேமெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு அந்த ஊண்டுக்கு வந்துட்டு ஒரு மெடிசன் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த ஜூனியர் பையனும் இவத்துக்கு மெடிசன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அந்த ஜூனியர் பையன், நம்ம ஹீரோயின், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேஸ்பால் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் காலில் அடிபட்டிருக்குன்னு சாக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. பட் ஸ்டில் அவளோட மனசெல்லாம் ஹீரோ மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த ஜூனியர் பையன் பயங்கரமாக புரிஞ்சுட்டு அவளையே பார்த்துட்ருக்கான் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல். கேம் விளாண்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா அந்த ஜூனியர் பொண்ணும் ஜூனியர் பையனும் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட, நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் உடனே ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் மூணு பேரும் லஞ்சுக்கு போக பயங்கரமாக நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. அவங்க மூணு பேரும் பேஸ்பால் பத்தி பேசிட்டு அவங்களோட யூனிவர்சிட்டிலாம் பத்தி பேசிட்டு அப்புறம் அந்த பையனை, ஜூனியர் பையனை போட்டு பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் அவனுக்கு வந்து கால் வருது. யார்கிட்ட இருந்தா, நம்ம ஜின் கிட்ட இருந்து தான், நீ எங்க பண்ற, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க ட்ரிங்க்ஸ் அண்ட் லஞ்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி ஜின் கேட்டுட்டு அந்த ஜூனியர் பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனும் வந்துடுறான். வந்த அவன் அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான், ரொம்பவே வெளிப்படையா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அவனோட டிக்டாக்குக்கெல்லாம் மயங்கம் இருக்கா. அப்போ அந்த ஜூனியர் பையன், உனக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையா, எல்லாரும் ஆஃபீஸில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்கிறான், ஹீரோவும் அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் ஒன்றா வந்துட்டு ஏதோ ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கோ இன்னும் பக் பக்குன்னு இருக்குது.
அதுக்கப்புறம் ஜென் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன், கேம்பிங்க்கு சூப்பர் பிளேஸ் அது, நம்ம எல்லோரும் பேசாமல் கேம்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுக்கு உடனே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எந்த டே போகணும், என்ன டைம் போகணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கேர்ள்ஸும் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் கிளம்பி போக, அந்த ஜூனியர் பையனும், என்ன நீங்கள் இவ்வளோ வந்து வெளிப்படையாக ஃப்ளர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணுறது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு தெரியணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனே, ஏன்னா அவளுக்கு புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி அவளை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன், அவளுக்கு புரியறது நல்லது தான், ஏன்னா எனக்கு வந்துட்டு அவளை நிஜமாகவே பிடிச்சிருக்கு, நான் முன்னாடி ப்ளே பாய் டைப்பாக இருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் இப்போ இவளுக்காக இவளை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து ரெக்ரெட் பண்ணுறேன், ஸோ இப்போ வந்துட்டு என்னை முழுசாக மாற்றணும் அப்படின்னு நினைக்க வச்ச ஒரே ஒரு பர்சன் இப்போ வரைக்கும் இவன் மட்டும்தான், அதனால் நான் வந்துட்டு இந்த கேம்பிங் போகிறப்போ அவகிட்ட கன்ஃபெஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவனோட பிளானை வந்துட்டு அந்த ஜூனியர் பையன்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு திரும்பி வந்ததுக்கப்புறம் விடாமல் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் அந்த கேம்பிங்கை பற்றி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து, ஸோ அவனை உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. அவனும் சரி நான் வரேன், இங்கே பில்டிங்கில் கீழே தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்புறதா சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட திரும்ப கடைசியாக ஒரு முறை ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே பந்தாவோடு அவன் கிளம்பி போயிடுறான். ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நீ எங்கே போன, ஏன் லேட்டு அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு அவங்க வந்து ஜப்பான் கூட ஒரு டீல் வச்சுருக்கிறதாவும் அதுக்கு வந்து அவன் தான் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அது வேலையெல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தனியாக நின்றுட்டுருக்கப்போ ஜின் வந்து நாங்கள் எல்லோரும் கேம்பிங் போகிறோம் நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜூனியர் பையன் அப்புறம் நம்ம ஹீரோயின்லாம் கூட வராங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் நம்ம ஹீரோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, நீ எல்லாம் மாறவே மாட்டேடா அப்படின்னு சொல்லி ஜின்னும் அவனை கன்வின்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறான். வீட்டில் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் மூவி பார்த்துட்ருக்கப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ளே பாயாக இருக்கிற பசங்களெல்லாம் எப்போவுமே டேட் பண்ணக்கூடாது, பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினும் எழுந்து பால்கனிக்கு போயிடுறா. அவங்க அப்பா நம்ம ஜூனியர் பையனும் நம்ம பொண்ணுக்கு மேட்ச் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மாவும் சேச்சா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்குலாம் லைக் அவங்களுக்குலாம் வந்துட்டு லைஃப் பார்ட்னராக செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பாவும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே எனக்கு வந்து ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, ஸோ என் பொண்ணுக்கு வந்துட்டு யார் கரெக்டானவங்க தப்பானவங்கன்றா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்கனியில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜூனியர் பையன் கால் பண்ணி கேம்பிங் அடுத்த நாள் போகணும்னு சொல்லி என்னெல்லாம் திங்ஸ் வந்துட்டு அவ பேக் பண்ணணும் எதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவளுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் மனசே இல்லாமல் எல்லாத்துக்கும் கொட்டி கேட்டுட்ருக்கான். அடுத்த நாள் கேம்பிங்க்கு சொன்ன டயத்துக்கு ஜின் தான் மொதல் ஆளாக வந்து நிற்க, நம்ம ஹீரோயின் அடுத்து போயிட்டு யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டாக அந்த சைடு அந்த ஜூனியர் பையனும் ஜூனியர் பொண்ணும் வந்து வராங்க. சரி நம்ம எல்லோரும் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் பையன் சொல்ல, இன்னும் ஒரு ஆள் வரணும் அப்படின்னு ஜின் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாருமே ஒரு வழியாக ஜின்னோட காரில் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜின்னும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் கேம்பிங்காக பார்த்துருக்க இடத்த பற்றி ஆவோன்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஹைப் கொடுத்துட்ருக்கான். பட் ஆனால் வண்டி போகிற சவுண்டில் அவங்களுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. அந்த பொண்ணும் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா தண்ணி வேணுமானு கேட்டேன் அப்படின்றான். உடனே அந்த ஜூனியர் பையன் தண்ணி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாட்டிலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டிலும் கொடுக்குறான். அதெல்லாம் ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த ஜூனியர் பொண்ணுக்கிட்ட அவளோட ஜூனியர் ஃப்ரெண்டை பற்றி பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் டேஸில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேஸ்பால் விளாண்ட கதையெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். அது வரைக்கும் கதையெல்லாம் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஜின் மட்டும்தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஜூனியர் பையன் எப்போல்லாம் பேச வரானோ அப்போல்லாம் வந்துட்டு அவனோட விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறான். அதனால் வண்டி போகிற ஸ்பீட்லேயும் அந்த இடத்துலையும் பயங்கரமாக காற்று ஏற்பட பேசுகிறதே சவுண்டு கேட்காமல் போயிடுது. இதே மாதிரியே அவன் பல முறை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபெட்டப் ஆகிட்டு பேசுகிறதையே நிறுத்திடுறாங்க. ஒரு வழியாக ஜின் சொன்ன அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து சேர எல்லோரும் சீனரி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் பக்கத்தில் போகாமல் தூரமாக நிற்கிறான். அப்போது ஹீரோயின் செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறப்போ ஸ்டிக் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுது. உடனே ஜின் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். ஹீரோயினோ இல்லை அவனுக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியாது, அவன் வந்து ஐலண்ட் போனப்போ ஃபோட்டோ எடுத்தான், எல்லாமே செம மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற நம்ம ஹீரோ கடுப்பாகிட்டு நான் ஃபோட்டோ நல்லா தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாரையும் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறான். அடமா சேவன் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள பல நிமிஷம் அப்படியே நிற்க வச்சிடுறவன் கடைசியாக ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்ல ஜின்னும் நம்ம ஹீரோயின் ஜூனியர் பொண்ணெல்லாம் ஆவலாக வந்து வாங்கி பார்க்குறாங்க.
பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட உருப்படலை. அதில் எதுலேயுமே அந்த ஜூனியர் பையனை இன்க்ளூட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்து ஜூனி என்னடா ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினோ நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னல அப்படிங்கிறா. ஹீரோவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அந்த ஜூனியர் பொண்ணு அவளே செல்ஃபி எடுக்க எல்லாரும் சூப்பராக போஸ் கொடுத்து ஒரு வழியாக ஜூன் சொன்ன அந்த கேம்பிங் சைட்டுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாரும் மாறி மாறி சீனரியை வந்துட்டு வர்ணிச்சுட்ருக்கப்போ எல்லாம் பேர் பேராக நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுட்டு எதுக்கு தான் இந்த கேம்பிங்க்கு வந்தனோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆள் கிட்ட இருந்த டென்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் ஃபுட் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்களுக்கான டென்ட் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஜென் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அந்த பொண்ணும் அவளே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்துட்ருக்கான் அவனோட அட்வான்சஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஹீரோயினோட டென்ட்டுக்கு அந்த ஜூனியர் பையன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனால் டென்ட் கோணலாக இருக்குதுன்னு சொல்கிற நம்ம ஹீரோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறான். அந்த ஜூனியர் பையனும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேணாம், இதுவே நல்லதாக இருக்குது, இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவோ விடாமல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய் அதை ஃபிக்ஸ் பண்ண அந்த இடத்துல உள்ளே வந்து ஏதோ ஒரு கம்பியை பிரேக் பண்ணிடுறான். ஸோ அவன் வெளியில் வந்த உடனே அந்த ஜூனியர் பையனும் நான் தான் அப்போவே சொன்னேன்ல டச் பண்ணாதுன்னு சொல்லி நீ தான் இப்போ உடச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிளேம் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவோ என்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறான். அப்போ அந்த ஜூனியர் பையன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவனோட டென்ட்டில் உட்கார வச்சு வா நம்ம பிக்ஸ் பார்க்கலாம், நம்ம இங்கே நின்று என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பொறாமையாக இருக்குது, ஹீரோயினுக்கோ கண் வந்துட்டு சுத்தமாக அங்கே நிற்கலை. நம்ம ஹீரோவை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஹீரோவும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த டென்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட பார்வை அட்டென்ஷன் எல்லாம் வந்துட்டு தம் மேலே இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணுற அந்த ஜூனியர் பையன் வா ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். ஜின்னும் விடாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறா உன்னோட ஸ்வீட் டாக்ஸும் ட்ரிக்ஸும் வந்துட்டு எதுவுமே என்கிட்ட ஒர்க் ஆகாது, ஏன்னா உன்ன மாதிரி பசங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜின்னும் இல்லை நிஜமாகவே எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான் இன்டெரக்டாக. ஸோ நம்ம ஹீரோ ஒரு வழியாக டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோயினை தேட அவள் அங்கே இல்லை. திரும்பி பார்த்தா அவள் அந்த பையனோட ஃபிஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. அதை பார்க்க பார்க்க நம்ம ஹீரோவுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அவன் அவங்கக்கிட்ட போன உடனே ஹீரோயினும் நீங்கள் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்லை இப்போ லேட் டைம் ஆகிடுச்சு இல்லை, ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்பவே கோல்டாக இருக்குது, இந்த டைம் நீ போக வேண்டான்னு சொல்கிறா. அவனும் எனக்கு வந்துட்டு ஐஸ் வாட்டர் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஸோ வந்து கோல்டாக இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நெட்டை மட்டும் கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜூனியர் பையன் அவன் பிடிச்ச ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு நெட்டை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். ஹீரோவோ ஹீரோயின் வந்துட்டு அவள் கூடவே இருப்பா சப்போர்ட் பண்ணுவா, அந்த குட்டி பையனை ஐ மீன் அந்த ஜூனியர் பையனை வந்து பயங்கரமாக வந்துட்டு பாராட்ட மாதிரி இவனையும் பாராட்டுவான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ஜூனியர் பையனும் நெட்டை கொடுத்த உடனே நீ வா நம்ம போய் ஃபிஷ்ஷை குக் பண்ணலான்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோவோ அவளை மாற்றி மாற்றி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நம்ம தான் வந்துட்டு பந்தாவா சொல்லிட்டோமே, ஸோ வந்துட்டு ஃபிஷ் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே இறங்க அதோட சில்னஸ் தாங்காமல் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இருந்தாலும் அவன் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிக்குன்னு சொல்லி ஃபிஷ் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிஷ் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக சந்தோஷமாக கத்திக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கேயும் அந்த ஜூனியர் பையனும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா வந்து ஃபுட்டெல்லாம் கிரில் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோவுக்கு பார்க்க பார்க்க கடுப்பாகிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டேன்னு சொல்லி அவன் கிட்டே அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து நீட்டேன். அப்போ ஜின்னும் ஹே நீ வந்துட்டியா, சரி இந்த ஃபிஷ்ஷோ நீ குக் பண்ண போகிறல்ல, அப்படியே மற்றதையும் குக் பண்ணு, நாங்கள் நாலு பேரும் போய் கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுவுமே வாய் திறக்காமல் அவனும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கிரில் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே நாலு பேரும் பயங்கரமாக சிரித்து விளாண்டுட்டு இருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோ ஃபுட்டில் பயங்கரமாக மிளகாத்தூள் அள்ளி கொட்டி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் போதுன்னு ஸ்டாப் பண்ணுறான். பட் ஸ்டில் அந்த ஜூனியர் பையன் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நைட்டு இருட்டிட எல்லாரும் அந்த ஃபுட்டை வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறான் எல்லாருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே எல்லாரும் காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஜின்னும் அதுக்கப்புறம் ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். யாருக்கெல்லாம் வந்துட்டு கிங் இருக்கிற கார்டு வருதோ அவங்க வந்து வேறு ரெண்டு நம்பர் சொல்லி அந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த கிங் கார்டு வருது. அவன் என்ன பண்ணுறானா ரெண்டு நம்பர் வந்துட்டு ரேண்டமாக சூஸ் பண்ணி அந்த நம்பர் ரெண்டு பேரும் அந்த காரமான ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறான். எல்லாருமே வந்துட்டு
ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக உட்காந்துருக்காங்க. அந்த நம்பர் யாருக்கு வருதுன்னா நம்ம ஜின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் வருது. ஜின்னும் இதை நீ வேணும்னே பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே எனக்கு எப்படிறா உனக்கு அந்த கார்டு வந்துச்சுன்னு தெரியும், நீ தானே சொன்ன கேம் இது, ஸோ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் சாப்பிடணுங்கிறத வந்துட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டு பயங்கரமாக கவலைப்படுறா. இப்படி சொன்னதுக்கு ஹீரோவும் ஜின்னும் அட் அ டைமில் வந்துட்டு அதை வாயில் வைக்க உடனே அதை துப்பிடுறாங்க. அடுத்த டர்னில் அந்த ஜூனியர் பையனுக்கு தான் கிங் கார்டு வருது. ஸோ ஜின் வந்து உடனே அவனுக்கு சிக்னல் கொடுத்து அவனோட நம்பரை வந்துட்டு சொல்லிடுறான். கூடவே வந்து பனிஷ்மெண்ட்டும் என்ன இருக்கணுங்கிறத சைகை காட்டிடுறான். உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜூனியர் பையன் அந்த ஜூனியர் பொண்ணுவோட நம்பரை எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, ரெண்டு பேர் வந்துட்டு நம்பரை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜின்னும் அந்த பொண்ணை வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு அந்த பொண்ணை தூக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அந்த பொண்ணை அவனால் அசைக்க கூட முடியல. எல்லாரும் பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அவனும் பரவாயில்ல நான் சும்மா ஹக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் கொடுத்துட்றான். அடுத்த டர்ன் ஜின்னுக்கு வந்துட்டு இல்லை அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த பொண்ணு ரெண்டு நம்பரை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஷூலேசஸை டை பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்கள சுற்றி வரணும்னு சொல்கிறான். அந்த நம்பரை வந்துட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். பட் அதுக்கப்புறம் தான் அவன் நம்பரை பார்த்த உடனே அவன் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஜூனியர் பையனும் நம்ம ஹீரோக்கோ நெருப்பு மேலே நெருப்பை போட்ட மாதிரியே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஷூலேசஸை டை பண்ணிவிட்டு டக்குன்னு போய் சுற்றிட்டு வந்துடுறாங்க. அடுத்த டர்ன் நம்ம ஜின்னுக்கு வந்துட நம்ம ஜின் ரெண்டு நம்பரை சொல்லி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னா, ஒருத்தர் படுத்திருக்கும் போது அவங்க மேலே இன்னொருத்தர் வந்து புஷ்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அந்த ஜூனியர் பையனாக இருக்கான். அந்த ஜூனியர் பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம ஹீரோயினை பார்த்து இன்னொரு நம்பர் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ இல்லைங்கிறா. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருந்து புஷ்அப் பண்ண எல்லாரும் சிரிச்சு ரசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதை வேற வீடியோ டேப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ரொம்பவே ஆக்வர்டாக இருந்துகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையன் மேலேயே அப்படியே புதக்குன்னு விழுந்துற எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதை கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.